Good morning students. Today we will discuss about the structural organization of animals. Bo structural organization of animals la irukkudiya textbook evolution la choose the correct answer, fill in the blanks, identify whether statements are true or false, match the column 1 and 2 and 3 correctly, answer in the sentences, short answer questions, long answer questions. இதுக்கான ஆன்சர் என்ன, கரெக்ட் ஆன்சர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக செக் பண்ணி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க க்வெஸ்சன் பேஜுக்கு போகலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் புக் எவால்யூஷனில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்லீச் லோகோமோஷன் இஸ் பெர்ஃபார்ம் பை ஆன்டீரியர் சக்கர், பேரபோடியா, சீட்டா, கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். இதில் எது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ் நோட் பண்ணிக்கிங்க, அதான் கரெக்டான ஆன்சர். புக் எடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா த செக்மெண்ட் ஆஃப் லீச் ஆர் நோன் அஸ் மெட்டமர், ப்ரோக்ளாட்டிட், ஸ்டோர்பிலா, ஸ்டோபிலா, ஆல் தேபோ. அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெட்டமர்ஸ். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் கேங்க்லியான் இன் லீச் ஈஸிய பார்ட் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பாருங்கள், பிரெயின் ஆஃப் லீச் லை அபவ் த மவுத்து, பக்கல் கேவிட்டி, பேரிங்ஸ், கிராப். இதில் இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இந்த பாடி ஆஃப் லீச் ஹேஸ் 23 செக்மெண்ட், 33 செக்மெண்ட், 38 செக்மெண்ட், 30 செக்மெண்ட். இதில் பாடி ஆஃப் லீச் ஹேஸ் 33 செக்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமால்ஸ் ஆர் டேஷ் அனிமல்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கோல்ட் பிளட்டட், வார்ம் பிளட்டட், பைக்ளோதெர்மிக், ஆல் தி அபவ். இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் பாருங்க, இன் அனிமல்ஸ் விச் கிவ் த பர்த் டு யங் ஒன்ஸ் ஆர் ஓவி பேரஸ், விவி பேரஸ், ஓவி பேரஸ், ஆல் தி அபவ். இது கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா விவி பேரஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்க்கு வரும், செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இந்த போஸ்டீரியர் சக்கர் இஸ் ஃபார்ம் பை த ஃபியூஷன் ஆஃப் த டேஷ் செக்மெண்ட். சரியா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செவன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். நோட் பண்ணி எழுதிக்கிங்க, இல்லைனாலும் உங்களுக்கு கைடில் நான் ஒன் மார்க் கைடை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், அப்போ அது கூட கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அது கரெக்டான ஆன்சர் வந்து லாஸ்ட் செவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எக்ஸிஸ்ட் ஆஃப் டூ செட்ஸ் ஆஃப் டீத் இன் த லைஃப் ஆஃப் அனிமல் இஸ் கால்டு டேஷ் டென்டிஷன் அப்படின்னு புதியா. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைப்பியோடன்ட்டு, ஆன்சர் வந்து டைப்பியோடன்ட்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த லீச் ஹேஸ் லோப் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு. அதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் சக்கர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நான் உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சி விட்றேன் அந்த இந்த லெசன் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு. உங்களுக்கு இந்த ஒரு கைடன்ஸ்க்காக ஒரு கைடோட ஒன் மார்க் எப்படி நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஏன்னா அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி கிளியராக புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒன் மார்க் கேட்கும்போது கரெக்டாக எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், த பிளட் சக்கிங் ஹேபிட் ஆஃப் லீச் இஸ் நோன் அஸ். அது பார்த்தீங்கன்னா சங்குவேரியஸ், சங்கியூவேரியஸ் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் செப்பரேட் நைட்ரோஜன் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் த பிளட் இன் ரேபிட். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிட்னி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன்த்துன்னு தப்பாக ப்ரெண்ட் ஆகிருக்கு, அதை மாற்றிக்கிங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ரேபிட். 37 பேர்ஸ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளாரிட்டி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
identify whether the statement are true or false correct the false statement அப்படிங்கறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா an anticoagulant present in saliva of leech is called heparin அப்படினு கொடுத்திருக்கு அது வந்து ஆன்சர் வந்திருக்கு ஃபால்ஸ் அதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மென்ட் என்னன்னா anticoagulant present in the saliva of teeth is called hirudin heparin கிடையாது hirudin தான் அதுக்கு ஆன்சர் The second one pathina, the vas deferens serves to transport ovum. The vas deferens serves to transport the ovum. That is the answer is false. The correct statement pathina, the vas deferens serves to transport in the sperm. Transport the sperm is the correct answer. Third one pathina, diastema is the gap between the premolar and molar teeth in rabbit. அதுக்கு ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஃபால்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைஸ்டிமா இஸ் கேப் பிட்வீன் த இன்சிஸ்டர் அண்ட் ப்ரீமோலார் இன் ரேபிட் அதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த செரிபல் ஹெமிஸ்பியர் ஆஃப் த ரேபிட் ஆர் கனெக்டட் பை த பாண்ட் ஆஃப் நர்வ் டிஷ்யூஸ் கால்டு கார்போரா குவாட்ரிஜிமினா அப்படின்னு சொல்லலாம் இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா த செரிபல் ஹெமிஸ்பியர் ஆஃப் த ரேபிட் ஆர் கனெக்டட் பை த பாண்ட் ஆஃப் நர்வ்ஸ் டிஷ்யூஸ் தட் இஸ் கால்ட் கார்பஸ் கல்லோசம் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன்ல மேட்ச் த காலம்ஸ் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ கரெக்ட்லி அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த காலம்ஸில் ஆர்கன் கொடுத்துருக்காங்க மெம்பரேனஸ் கவரிங் என்னென்னு கொடுத்துருக்காங்க லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதில் ராங்காக மேட்ச் ஆகிருக்கு கரெக்டான ஆப்ஷன் சொல்கிறோம் பிரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட மெம்பரேன்ஸ் கவரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மெனின்ஜஸ் அதுதான் அது கரெக்டான ஆன்சர் அதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிரேனியல் கேவிட்டின்னு வச்சுக்கோங்க கிரேனியல் கேவிட்டி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து பார்த்திங்கன்னா மெம்பரேன்ஸ் கவரிங் வந்து என்னமோ கேப்சூல் கரெக்டு தான் ஆனால் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மீடியாஸ்டினம் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா அது வந்து கிடையாது அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்டாமல் கேவிட்டி லொக்கேஷன் வந்து கிட்னி எங்கே இருக்குது அப்டாமல் கேவிட்டில் தானே இருக்குது கிட்னி லொக்கேட் ஆகிருக்கு அடுத்து ஹார்ட் எடுத்துக்கிறோம் ஹார்ட்டோடைய மெம்பரேனஸ் கவரிங் வந்து பெரிகார்டியம் அதனுடைய வந்து லொக்கேஷன் பிளஸ் பார்த்திங்கன்னா மீடியாஸ்டினம் அடுத்து லங்ஸு லங்ஸ்னுடைய மெம்பரேனஸ் கவரிங் பார்த்திங்கன்னா ப்ளியூரா அதனுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ்டு தொராசிக் கேவிட்டின்னு வச்சுக்கலாம் சரியா அதான் கரெக்டு இதுதான் அந்த கரெக்டான மேட்ச் த காலம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுன்றதுன்னா ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கிவ் த காமன் நேம் ஆஃப் த ஹிருடினியா கிரானுலோசா அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேட்டில் லீச் இஸ் அ காமன் நேம் ஆஃப் ஹிருடினியா கிரானுலோசா இந்தியன் கேட்டில் லீச் அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஒரே ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணணும் இந்தியன் கேட்டில் லீச் அப்படிங்கிறது காமன் நேம் ஆஃப் ஹிருடினியா கிரானுலோசான்னு சொல்லலாம் ஹவு டஸ் அ லீச் ரெஸ்பயர் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீச் ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின் அவ்வளோதான் ஒரே த்ரூ த ஸ்கின் தேர்ட் ஒன்று பாருங்கள் ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் த ரேபிட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சிஸ்டர் 2/1 கெனைன்ஸ் பார்த்தீங்கன்னா 0/0 ப்ரீமோலார் பார்த்தீங்கன்னா 3/2 அடுத்து ஹச் பார்த்தீங்கன்னா 3/3 அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று பாருங்கள் ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த லீச் 11 பேர்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் அங்கே எழுதி வச்சுக்கிங்க 11 பேர்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த லீச் அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள் ஹவு இஸ் டைஸ்டிமா ஃபார்ம்டு இன் த ரேபிட் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா த கேப் பிட்வீன் த இன்சிஸ்டர் அண்ட் ப்ரீமோலார் இஸ் கால்டு டைஸ்டிமா இன் ஹெல்ப் த மாஸ்டிகேஷன் அண்ட் சேவிங் த ஃபுட் த சிக்ஸ் ஒன்று பாருங்கள் வாட் ஆர்கன் ஆர் அட்டாச்சு டு த டூ பிராங்கி அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஆர் அட்டாச் டு த டூ பிராங்கி லங்ஸ் தான் அதுக்கான ஆன்சர் செவன்த் ஒன்று பாருங்கள் விச் ஆர்கன் ஆக்டஸ் எ சக்ஷன் பம்ப் இன் டீத் ஸோ செவன்த் ஒன் பார்த்துட்டிங்களா சக்ஷன் பம்பின் டீத் பார்த்தீங்கன்னா மஸ்குலார் பேரிங்ஸ் ஆக்டஸ் ஏ
Suction pump in teeth. Agar correctan answer itu muscular pharynx. Sariya. Tapi yang itu unpar nggak? What does CNS stand for? CNS nana enna thadu? Central nerve system. Adha unde abbreviation ketirukanga. The ninth unpar nggak? Why is the teeth of rabbit called hedirudent? Correctan answer itu different types of teeth are present. What are the different types? Incisor, premolar, molar. Hence it is called hedirudent. Abun solla. The tenth one parunga. How does the teeth suck the blood from the host? Muscular pharynx helps the leech to suck the blood from the host. Solla. Seriya. Next pathina short answer questions. Adukku varrom. Short answer question eduthidumna. Why are the limbs or cartilages found in the trachea of rabbit? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா இஸ் த வைன் பைப்னு சொல்லலாம் வின் பைப் த ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்டட் பை த ரிங்ஸ் ஆஃப் கார்லேஜ் விச் ஹெல்ப் இன் த ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த பாராசைட்டிக் அடாப்டேஷன் இன் லீச். இப்போ பாராசைட் அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா புக்லேயே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ உள்ளே நம்ம போய் பாராசைட் அடாப்டேஷன் பார்க்கலாம். பாருங்கள் பாராசைட்டிக் adaptation of leech patina leeches had lead a parasitic mode of life by sucking the blood of vertebrate and show the several important adaptation in their structure. Ipo patina leech vandu patina nari adaptations vechirukku. Blood is sucked by pharynx. Appo patina thonde koyidu mulama rathathu urinjidun sollalam. Anterior and posterior end of the body are provided with suckers by the which the animal attached itself to the body of the host. இப்போ உடலோட ரெண்டு கோயில் என்ன இருக்குது போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் ரெண்டுலுமே என்ன இருக்குது ஒரு மாதிரி ஒட்டுறிஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுறிஞ்சிகளாக சக்கர் பார்ட் இருக்கும். அந்த சக்கர் வந்து சக்கரால் எனது ஒட்டக்கூடிய ஏரியா அது மூலமாக ஒட்டி என்ன செய்யுது அந்த ஹோஸ்டோடு அதை ஜாயின் பண்ணிக்குது. த்ரீ ஜாஸ் இன்சைடு த மவுத் காஷஸ் பெயின்லெஸ் ஒயிட் ஷேப்டு வூண்ட் இன் த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட். அப்போ என்ன செய்யணும் அது வந்து அந்த மூன்று விதமான ஜாஸ் இருக்கிறதுல ஜாஸ் மூலமாக அது அந்த ஹோஸ்டில் வந்து ஒரு ஒயிட் ஷேப்பான ஒரு ஹோல் உண்டு பண்ணி சரியா அது மூலமாக என்ன செஞ்சிருது அந்த பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தேர்ட் பத்து ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சலைவர் கிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஹிரோடின் which is does not allow the blood to coagulate, thus the continuous supply of the blood is maintained nu solla. Avoda salivary lena irukku hirudin appo oru chemical irukku adu vandha enna seiyudhu blood vandha coagulate aagudadhu ratha varaiya kudadhu adanal vandha blood continuous ah adu kadichitte irukum. Adutha parapodia and seat are completely absent. Adhil vandhu pathina enna illa andha parapodia nu solla pakka kaalgal and seat ah solla koodiya kaalgal idhella edhume kediyadhu. Blood is stored in the graft. It gives a nourishment to teach the to the leech for the several months. Due to the reason there is no elaborate secretion of the digestive juice and enzyme solla varatha vandha inga irundha stored in the crab crab na theeni payin solrom adula vandha blood store a irukum adu vandha pala maadangalukku adu seidhe several months ku adu vandha new nourishment unavaga payanpadum solla adanal enna seidha adhigamana oru டைஜஸ்ட் ஜூஸோ என்சைம்ஸோ எதுவுமே அதுக்கு நாட் நெசசரி தெர் இஸ் நோ எலாபரேட் ஏன்னா வந்து அது பிளட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுகிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸில் ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்ட் இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் அந்த கொஸ்டினுக்கு வர்றோம். லீச் கம்ப்ளீட் ஹார்ட் ஸ்ட்ரக்சர் முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ புக்லேயே போய் என்னென்ன அந்த கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டமில் லீச் நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இன் லீச் சர்க்குலேஷன் இஸ் ப்ராட் அபவுட் த ஹீமோசிலிக் சிஸ்டம். இப்போ ஹீமோசிலிக்னால சொல்கிறோம்னா ரத்த உடற்கொடின்னு சொல்கிறோம். தெர் ஆர் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ் அதுக்கு உண்மையான பிளட் வெசல்ஸ் எதுவுமே கிடையாது. The blood vessels are replaced by channels called hemocilic channels or canals.
filled with the blood like fluid alla fill pannapattirukum. The coelomic fluid contain hemoglobin. முக்கியமானது பாயிண்ட் அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி எழுதணும். ஹீமோகுளோபின். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா தேர் ஆர் ஃபோர் லாங்கிடுனல் சேனல்ஸ். ஒன் சேனல் லை எபோவ் த டார்சல் த அலிமெண்ட்ரி கேனல், ஒன் பிலோ வென்ட்ரல் இந்த அலிமெண்ட்ரி கேனல், த அதர் டூ சேனல்ஸ் ஆர் லை ஆன் த லேட்ரல் சைட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல் விச் சர்வ் த ஹார்ட் ஹாவ் த இன்னர் வால்வ்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சேம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு அதில் ஃபோர் லாங்கிடுனல் கேனல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்று ஒரு பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்ததில் அந்த வால்வ்ஸ் இருப்பது இல்லை, அலிமெண்ட் கேனல் சர்வஸ் ஹார்ட் அது இன்னர் வால்வ்ஸு. ஆல் த ஃபோர் சேனல்ஸ் ஒரு கனெக்டட் டுகர் த போஸ்டீரியர் 26 செக்மெண்ட். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகிடும் பார்த்திங்கன்னா ஒரு 26 செக்மெண்ட்டில் வந்து எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இதை இப்போ உங்களுக்கு நோட் பண்ணி எழுதி குறிச்சிக்கிங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த லோகமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச். இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினான ஆன்சர் நம்ம புக்கில் பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின் தான், புக்லேயும் நான் நோட் பண்ணி தரேன், நோட் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கைடு அனுப்பிச்சு விட்றேன், அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் எங்கேன்னு பார்க்கலாம். லோகமோஷன் ஆஃப் லீச் பார்த்தோம்னா லோகமோஷன் லீச் டேக்ஸ் பிளேஸ் பை லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் மூமெண்ட்னு சொல்லலாம். இதில் லூப்பிங் ஆர் க்ரௌலிங் மூமெண்ட் பார்த்தோம்னா டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் ப்ராட் அபவுட் பை த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மசில்ஸ். திஸ் இஸ் த டூ சக்கர்ஸ் அஸ் அட்டாச்மெண்ட் டியூரிங் த மூமெண்ட் ஆன் ஏ சப்ஸ்டார்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ரிலாக்ஸேஷன் கான்ட்ராக்ஷன் இதனால் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த லோகோமோஷன் சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சியானது நடக்கிறது. அப்போ இதில் இந்த மாதிரியான இயக்கத்தின் போது சக்கர் வந்து என்ன செய்யும், சப்ஸ்டார்ட்ஸ்னோட ஒட்டிக்க முடியும், அதனால் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டுனா லீச் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அன்டியூலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். அதுவும் நீரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கும். அது இல்லாமல் அன்டியூலேட்டன்ஸ் மூமெண்ட் இருந்த பார்த்தீங்கன்னா ஒரு அலை மாதிரியான இயக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நாங்கள் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் எ லேபிள்டு டயக்ராம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் எங்கே இருக்குன்னு காமிக்கிறோமாங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் பார்த்தோம்னா கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஜார் ஓவாய்டின் ஷேப். பார்த்தீங்கன்னா ஓவாய்ட் ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி ஓவாய்ட் ஷேப்பாக இருக்கும். த டெஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ் பை த ஸ்குரிட்டல் சாக்ஸ் இன் த அப்டாமல் கேவிட்டி. ஸ்குரிட்டல் சாக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும். இஸ் இ டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபிள்ஸ் கால்ட் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். அதில் நிறைய ஒரு மைனூட்டாக இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். த நெட்ஒர்க் ஆஃப் டியூபிள்ஸ் லிட்டிங் டு த காயில்டு டியூபிள் தட் இஸ் கால்ட் எவிடைடிமிஸ். அது மாதிரி அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காயில்டாக இருக்கும். அந்த காயிலாக இருக்கிறது என்ன சொல்கிறோம், எவிடைடிமிஸ் அப்படிங்கிறோம். சில்ட்ரன் ஸ்பெர்ம் டக் தட் இஸ் கால்ட் வாஸ்ட் டிஃபரன்ஸ். அதுலேருந்து வந்து வாஸ்ட் டிஃபரன்ஸ் கிளம்பியிருக்கும். த வாஸ்ட் டிஃபரன்ஸ் ஜாயின் த யுரேத்ரா ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். இப்போ அந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ் எங்கே போய் ஜாயின் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யுரேத்ராவோட, எங்கே இருக்குது யூரேத்ரா தான் ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர் கீழே இருக்கும். த யுரேத்ரா ரன் பேக்வார்ட் அண்ட் பாஸ் இன்டு த பீனிஸ்ன்னு சொல்லலாம். தெர் ஆர் த்ரீ அசரி கிளாண்ட் நேம்லி ப்ரோஸ்டேட் கிளாண்ட், கோப்பர் கிளாண்ட் அண்டு பிரினியல் கிளாண்ட். த செக்ரிஷன் இன்வால்வ்ட் இந்த ரீப்ரொடக்ஷன். மூன்று விதமான கிளாண்ட் இருக்குது. மூன்று விதமான கிளாண்டும் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஈவெண்ட்டுக்கு பயன்படுது. இப்போ இந்த கிட்னிஸ், யூரெட்டர், யூரினரி பிளாடர் பார்த்துட்டிங்கன்னா அந்த பெர்னியல் கிளாண்டு, கோப்பர் கிளாண்டு, சரிங்களா, அது எங்கெங்கே இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். அந்த கிளாண்டெல்லாம் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வரையணும், சரிங்களா. இதோட லாங் ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக
finish ஆயிடுச்சு சரிங்களா நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு கைல உங்களுக்கு ஆன்சர் போட்டுக்கறேன் இந்த புக் பேக் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கரெக்ட்டா எழுதி எடுங்க எந்த क्वेश्चन மிஸ் பண்ண வேண்டாம் புக் பேக் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து கிளியரா எனக்கு ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா இப்போ என்னோட நம்பர் தான் உங்கட்ட இந்த செல்ல இருக்கும் 10 என்ற நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகேவா கரெக்ட்டா நீங்க இந்த கொடுத்தவருக்கு கரெக்ட்டா சென்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू टू ஆல் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்